நானும் டெல்டாக்காரன் என்ற பெருமையோடு சொந்த மண்ணுக்கு வந்திருக்கிறேன். காவேரி பிரச்சனையில பாஜகவும் அதிமுகவும் செஞ்ச துரோகங்களை டெல்டா மாவட்டத்தை சார்ந்த உங்களால் மறந்திருக்க முடியாது. இப்ப தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழ்நாட்டுக்கு வரும் பிரதமர் வாயால வட சுட்டு இருக்கிறார். வார்த்தைகளால வட சுடுறதுல வல்லவர் பிரதமர் மோடி. வெறுங்கையில முழம் போடுறதும் அவருக்கு கைவந்த கலை. தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் வரலாறு காணாத மழை பெஞ்சு கடந்த டிசம்பர் மாசம் பெரும் வெள்ள சேதம் ஏற்பட்டுச்சு. பல மாசம் ஆச்சு, இதுவரை நிவாரண நிதியா ஒரு சல்லி காசு கூட ஒதுக்கல பாஜக அரசு. பாதுகாப்பு அமைச்சர் வந்து பார்த்தா தரதா சொன்னார், தரல. நிதியமைச்சர் வந்து பார்த்தால் தரதா சொன்னார், தரல. ஒன்றிய குழு வந்து பார்த்து வாங்கி தரதாக சொன்னாங்க, தரல. தமிழ்நாட்டு எம்பிக்கள் உள்துறை அமைச்சரை டெல்லிக்கு போய் வந்துச்சாங்க, அவரும் தரதா சொன்னார், தரல. ஏன் தரல? தமிழ்நாட்டுக்கு தர்றதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. சமீப காலமா தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பிரதமர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண தொகை அறிவிச்சிருந்தா பாராட்டி இருக்கலாம். தமிழ்நாட்டுக்கு எதையும் தராத மோடிக்கு தமிழ்நாட்டு மக்களும் தங்களுடைய வாக்கையும் தரமாட்டாங்க. இது மோடிக்கும் தெரியும். அதனாலதான் திமுக மேல அளவுக்கு அதிகமான ஆத்திரத்தை கொட்டுகிறார். மாநில மாநிலமாக போய் திமுக விமர்சிச்சார். இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து அதே பல்லவியை பாடுறாரு. திமுக மேல ஏன் அவருக்கு கோபம் வந்துச்சு? இந்தியா முழுவதும் பாஜகவுக்கு எதிராக தனித்தனியா இயங்கி வந்த கட்சிகளை ஒருங்கிணைக்க நான் காரணமாக இருந்தேங்கிற ஆத்திரத்துல திமுகவை இன்றைக்கு விமர்சிச்சுட்டு இருக்கிறாரு. தன்னை எதிர்க்க யாரும் இல்லைன்னு இருந்தவருடைய பொழப்ப இந்தியா கூட்டணி கெடுத்துருச்சு. எதிர்கட்சிகள் ஒண்ணு சேருதுன்னு கனவுலகத்தில் இருந்த மோடியின் தூக்கத்தை இந்தியா கூட்டணி கலைச்சிருச்சு. தூக்கத்திலிருந்து எழுந்து திமுகவை தரக்குறைவாக பேசுகிறார். அது பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. வசவுகளை வாங்கி உரம் பெற்றவங்க நாங்க. கலைஞர் ஸ்டைல சொல்லணும்னா பிரதமர் மோடி அவர்களை நாங்கள் தென்றலை தீண்டியதில்லை, ஆனால் தீயை தாண்டி இருக்கிறோம். எதிர் தாக்குதல் வந்தாதான் திமுக தொண்டர்கள் உற்சாகத்தோடு வெறியோடு களப்பணி ஆற்றுவாங்க. இவ்வளவு நானா நான் உங்களை உசுப்பி விட்டு உற்சாகப்படுத்தி வந்தான் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள். அவருக்கு நேற்று முன்தினம் உச்ச நீதிமன்றம் கடுமையான வார்த்தைகளால் எச்சரிக்கை கொடுத்திருக்கு. உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பையும் அரசியலமைப்பையும் அவமதிச்சா அதை பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். மாண்புமை நீதியரசர்கள் சொல்லியிருக்காங்க. இதுவரை எந்த ஆளுநரும் உச்ச நீதிமன்றத்தால் இந்த அளவுக்கு கண்டனத்துக்கு உள்ளாகி இருப்பார்களா என்பது சந்தேகம். அவரே கடைசியை கடைச்சி போய் நேற்று எங்களுக்கு ஆளுநர் சொல்லி அனுப்பிட்டாரு. ஆளுநர் பார்த்த வேலையை இப்ப பிரதமர் மோடி தொடங்கி இருக்கிறார். பிரதமர் மோடி அவர்களை நீங்க அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வாங்க, அப்பதான் தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் உங்க மேலையும் பாஜக மேலையும் இருக்கிற கோபத்தை அடங்காம அதிகமாகிட்டே இருக்கும். தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செய்யாதவர் வாக்கு மட்டும் கேட்டு வராருன்னு பாஜகவோட தோல்வியும் துரோகமும் அப்போதான் மக்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக பதியும். தமிழுக்கும் தமிழினத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் விரோதமான கட்சி பாஜக. பாஜகவுக்கு போடக்கூடிய ஓட்டு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு வைக்கக்கூடிய வேட்டு அவங்களுக்கு இன்னும் புரியல. தமிழர்கள் பாஜக மாதிரி அடக்க நினைக்கிறவங்களையும் ஏத்துக்க மாட்டாங்க, அதிமுக மாதிரி அடிமையா இருக்கிறவங்களையும் ஏத்துக்க மாட்டாங்க. கடந்த ரெண்டு தேர்தலில் நிரூபிச்ச மாதிரி இந்த தேர்தலையும் காட்டணும். தஞ்சை நாடாளுமன்ற தொகுதிக்கு வெற்றி வேட்பாளர் முரசொலி கரமிடத்துக்கு கும்பிட்டு கேட்கிறார் உதயசூரியன் சின்னத்திடம். நாகை நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நம்முடைய வை செல்வராஜ் கதிரர்வால் சின்னத்தில் இருக்கக்கூடியவர் அவரும் உங்களிடத்தில் வாக்கு கேட்டு நிற்கிறார். உங்களது பொன்னான வாக்குகளை அளித்து வெற்றி பெற வையுங்கள். இந்தியா கூட்டணி ஆதரிப்போம், ஒளிமயமான இந்தியாவை அமைப்போம். நாடும் நமதே, நாற்பதும் நமதே.